நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான இட்லி தோசை பணியாரத்துக்குலாம் சைடிஷா வெச்சிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி பண்ணப் போறோம். தேங்காய் சட்னினா நம்ம எப்பயுமே பண்ற சட்னி கிடையாது. கொஞ்சமா டிஃபரண்டா வறுத்தரைச்சு தேங்காய் சட்னி பண்ணப் போறோம். வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அஞ்சு வரம் மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் ஏழு பூண்டுகள், வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காய மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயும் நம்ம தேங்காய் சட்னி ஒரே மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். அவ்வளோதான் வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. என்னதான் எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் லைட்டாக மேலே தாளித்து கொட்டினாதான் அந்த சட்னிக்கே ஒரு மணம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வறுத்தரைச்சி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ருசி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.